அந்த தப்பான கெட்ட பழக்கத்தால் தனது வாழ்க்கையை தொலைத்த நடிகை சதா பையா பட சமயத்துல கார்த்தி மற்றும் தமனா காதலிச்சாங்களா லிங்குசாமி போட்ட சினேகாவுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கா போட்டுடைத்த பிரசன்னா திடீர் கவர்ச்சி புது வீடு கணவரை பிரிந்து பிக் பாஸ் பிரபலத்துடன் நெருக்கம் காட்டும் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி இதோட சேர்த்து இன்னும் நிறைய செய்திகள் உள்ளது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன்டி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை சதா இவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயம் என்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்கு வந்து வந்து இருந்தாங்க ஆயிருந்தாங்க அதுல அறிமுகமாகி பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த திரைப்படத்துல அவங்களுடைய கேரக்டர் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக அவங்களை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா உடனே திருப்பதி அப்படின்னு ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாம உண்ணாலை உண்ணாலை போன்ற திரைப்படங்கள் நடித்திருந்தாங்க அதுலயும் வந்து அந்நியன் திரைப்படத்துல வந்து அவங்களுடைய நடிப்பு ரசிகர்களால் மிகவும் கவரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க வந்து ஒரு அடக்கொடுக்கமான நடிகையா இருந்தாங்க இவன் அந்நியன் திரைப்படத்துல கூட பாத்தீங்கன்னா பாடல்கள் தவிர்த்து மற்ற நேரம் எல்லாம் அடக்கொடுக்கமா இருந்தாங்க ஆனா பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஒப்போசிட்டா மாறி வந்து கவர்ச்சியில வந்து

என்ன சதா வந்து எப்பவுமே தம் அடிச்சுட்டே இருப்பாங்க அதாவது இருப்பாங்களா அந்த பழக்கம் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கா சோ ஷூட்டிங் சமயத்துல கூட பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பாங்களா அத வந்து நானே நேர்ல பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பைவான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு அந்த போதைக்கு அடிமையானதாலதான் பாத்தீங்கன்னா பல திரைப்படங்கள்ல இவங்க நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஹீரோக்கள் கூட நெருங்கி நடிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் வந்து ஒத்து வராது சோ அதனாலேயே நிறைய பேர் வந்து இவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உலகியதாக சொல்லப்படுது அதையும் தாண்டி இவங்க வந்து சினிமால இருந்து காணாம போனதுக்கான காரணம் வடிவேலு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வடிவேலு கூட ஒரு ஹீரோயின் நடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பெருசா பட வாய்ப்புகள் வராது அப்படின்றதும் ஒரு கருத்தா இருக்கு அதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது வடிவேலு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் மோசமா நடந்து பாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதை தாண்டி ஒரு கருத்து என்ன அப்படின்னா வடிவேலு கூட எல்லாம் நடிச்சுட்டு நம்ம கூட நடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லியே நிறைய ஹீரோஸ் வந்து இவங்கள ஒமிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு சோ இப்ப பயில் பண்றாங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த போதை பழக்கத்தால தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சினிமால இருந்து விலகிட்டாங்க விலகப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ சதா நல்ல ஒரு நடிக்க தெரிந்த ஒரு நடிகை நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து இந்த பழக்கத்தால் வந்து கிட்டத்தட்ட மோசமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க நடித்த திரைப்படங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்றத வந்து கீழக்கு அமைச்சர் தெரிவிச்சிக்கங்க லிங்கசாமி டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் தமன்னா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா பையா இந்த படம் வந்து கார்த்திக் வந்து ஒரு மைல்கலான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் லிங்கசாமிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படமாக இது அமர்ந்துருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேரை வந்து இந்த படம் கொடுத்திருந்து அப்படின்னு சொல்லலாம் நடிகர் சிவகுமாரின் மகனும் சூர்யாவின் தம்பியுமான கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா பருத்தி வீரன் படத்துக்கு அப்புறமா நடித்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முரட்டு இளைஞனாக வந்து பருத்தி வீரன்ல நடிச்சிருப்பாரு ஆனா இதுல வந்து அப்படியே எக்ஸாக்ட் அப்போசிட்டா வந்து ஒரு சாக்லேட் பாயாக நடித்து வந்து ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு அதை எனக்கு வந்து ஒரு காட்டுத்தனமான முரடனாவும் நடிக்க தெரியும் ஒரு சாக்லேட் பாயாகவும் நடிக்க தெரியும் சொல்லி காட்டி பரண்டு கார்த்தி இதுல வந்து நடிகை தமிழ்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது மில்க் பியூட்டியான நடிகை தமிழ்னா வந்து அடடா மலைடா ஒரு பாடலுக்கு வந்து கவர்ச்சி ததும்பலா வந்து ஒரு டான்ஸ் ஒண்ணு பண்ணிருப்பாங்க இந்த படத்துல முழுக்க முழுக்க கார் டிராவல் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் சோ அதுல வந்து இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி அதாவது கார்த்தி மற்றும் உடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு சோ அதை வச்சு நிறைய பேர் வந்து கார்த்தி தமன்னா லவ் பண்றதாக வந்து செய்தித்தாள்கள் வந்து அந்த டைம் வந்து நிறைய நியூஸ் வந்துருந்து சொல்லி இருந்தாங்க சிவகுமாருக்கு அதை பிடிக்காதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதனால ரொம்ப வருஷமா வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கல கடைசியா தோலா திரைப்படத்துல தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சோ இது பற்றி இயக்குனர் லிங்கசாமி கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது பதினாலு வருடங்கள் கழித்து இது தொடர்பாக வந்து ஒரு பேட்டி வந்து லிங்கசாமி தெரிவிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா கார்த்தி வந்து அந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு உண்மையை போட்டு அடிச்சிட்டாரு என்ன அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா புள்ள அதாவது அப்பா சிவகுமார் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் அவர் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எனக்கு தெரியாம பல விஷயங்கள்

பார்த்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரா இருக்கலாம் ஸோ அப்படிதான் சொல்லப்படுது ஸோ அதையும் தாண்டி லிங்கசாமி கிட்ட வந்து வேறு சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்துச்சு அதாவது காவலா பாடல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடைய நடனமா அல்லது பையா திரைப்படத்துல தமிழ்நாடைய கிளாமரா வந்து ஓவர் கிளாமர் ஆக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு வந்து லிங்கசாமி என்ன சொன்னார் அப்படின்னா அந்த படத்துல நடிக்கும்போது அதாவது பையா படத்துல நடிக்கும்போது போது வந்து பத்தொன்பது வயசு தான் ஸோ அதனால இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க வந்து வேற லெவல் நடிகையா மாறுவீங்கன்னு அப்பவே நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருபது ஆண்டுகள் கழித்து மிதிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்

தமிழ் சினிமாவில் பிரசாந்த் நடித்த விரும்புகிறேன் அப்படி திரைப்படம் மூலமாக ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் தான் பாத்தீங்கன்னா நடிகை ஸ்நேகா கவர்ச்சியை நம்பி களமிறங்கும் நடிகைகள் மத்தியில் ஹோமி லுக்ல ரசிகர்களை கவர்ந்தவர் தான் இவர் அதாவது புன்னகை அரசின்னு சொல்லுவாங்க சிரிப்பாலே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களை வந்து மயக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ரசிகர்கள் மத்தியில் இவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்த தமிழ் சினிமாவில் டாப் நடிகர் அதாவது அந்த டைம் வந்து டாப்ல இருந்த நடிகர்கள் அதாவது வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திரைப்படங்களை வந்து இவங்க கமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனாலேயே வந்து அப்படியே உச்சத்துக்கு போனாங்க

முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க நடிகை ஸ்னேகா இந்த நிலையில ஊடகம் இல்ல பிரசன்னா வந்து ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நோய் இருக்கிறதாக வந்து உண்மையை அதாவது ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நோய் வந்து ஸ்னேகாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து தப்பிச்சு ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி பிரசன்னா சொல்லி சிரிச்சிருந்தாரு ஸோ அதை வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு நடிகை ஸ்னேகா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமா எனக்கு ஓசிரி பிரச்சனை இருக்குதான் எனக்கு வீடு கிச்சன் என எல்லாமே தூய்மையா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஓசிரி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தூய்மையா இருக்கணும் அப்படின்றதே ஒரு நோயா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பு போயிட்டாங்க இதை கேட்டு அதாவது ஓசிரி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பல வகை இருக்கு அதுல வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமா இருந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்த மாதிரி எந்த ஆங்கிள் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சோ அது ஒரு வகையான ஓசிடி அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை பூட்டிட்டு வெளியே வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட லொக் வந்து பூட்டிட்டு தான் வந்திருப்போம் இருந்தாலும் போய் ஆட்டி ஆட்டி பாப்பாங்க தரப்படுதா அது அது வந்து ஒரு டவுட்டும் சந்தேகமும்னு சொல்லலாம் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஓசிடி தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நடிகை ஸ்னேகாவுக்கு இருக்க ஓசிடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு மட்டும் கிச்சன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வச்சுக்கணும் அதுதான் அவங்களுக்கு இருக்க ஓசிடியா இதெல்லாம் ஓசிடியாங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்னேகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிகா வந்து பிரசன்னா இப்படி சொன்னது வந்து உண்மையாவே ஒரு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி தெரிவதா ஸ்னேகாவும் அதை வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க இதே வேற யார் மாதிரி இது ஒரு பிரச்சனையா ஆயிருக்கும் சோ ஓசிடி அப்படின்றது வந்து இப்ப வந்து ஒரு கௌரவமான நோயா பார்க்கப்படுது அதாவது சினிமா துறையில மட்டும் இல்லாம நிறைய பிரபலங்கள் வந்து எங்களுக்கு ஓசிடி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கௌரவமான நோய் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஓசிடி இருக்கு அப்படின்றத வந்து கெத்து மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஓசிடி அப்படின்றது சாதாரண ஒரு விஷயத்த வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லி ஒரு நோயா மாத்தி வச்சிருக்காங்க இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து கீழே கமசு தெரிவிச்சுக்கோங்க தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர் தான் நடிகர் அலுவர்ஜுன் இவர் வந்து புஷ்பா படத்துக்கு பிறகு தான் பேன் இந்தியா நடிகர் ஆயிட்டார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதிகமான தெலுங்கு நடிகர்கள்ியா நடிகரா மாறி இருக்காங்க ஆனா இவர் அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா இவருடைய மாறிட்டாரு முதல் ரிலீஸ் ஆன திரைப்படம் புஷ்பாக்கு முதல்ல ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்க திரைப்படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்தில வந்து டப் பண்ணப்பட்டு ஹிந்தியில வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவானுச்சு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் அவருக்கு ஒரு நல்ல ரசிகர் பட்ட இருக்கு அதை தாண்டி அவருக்கு வந்து மலையாளத்திலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு புஷ்பா படத்தால் அவர் பேன் இந்தியா நடிகரா மாறல அவர் வந்து இப்ப இருக்க தெலுங்கு நடிகர்களுக்கு முன்னாடியே பேன் இந்தியா நடிகரா அப்படின்றது தான் உண்மை இப்ப வந்து புஷ்பா படத்தின் இரண்டாம் பக்கத்துல வந்து இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து ராஷ்மிகா மற்றும் பகத் பாசில் நடிச்சிட்டு இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பாகம் ஒன்றுல வந்து இவங்களும் நடிச்சிருந்தாங்க சோ பாகம் இரண்டுல இவங்களை தான் நடிக்கிறாங்க இந்த படத்தோட இறுதி கட்ட பணிகள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கா சோ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த படத்துக்கு வந்து முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்து வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனால அலுவர்ஜின் வந்து ஒரு வேலை பார்த்திருக்காரு என்ன அப்படின்னா தன்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து தனது சம்பளத்தை வந்து முப்பது வீதம் வந்து அதிகரித்திருக்காரா சோ அதன்படி இவருடைய அடுத்த பட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி கோடி அங்க சோ வந்து பாருங்க ஆளாளுக்கு வந்து நூறு கோடி நூத்தி கோடி இருநூறு இருநூத்தி டாப் கியர்ல போயிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கான லாபம் ப்ரொடியூசர் பாக்குறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குரியா தான் இருக்கு ஏன்னா இவங்கள நம்பி அவ்வளவு பெரிய தொகையை வந்து இறைக்கிறாங்க ஆனா பெருசா லாபம் பாக்குற மாதிரி தெரியல சோ இது குறித்து உங்கள் கருத்துக்கள் அதாவது இப்ப உள்ள ஹீரோஸ் எல்லாம் சிம்பிளா நூறு நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தி சம்பளம் கேட்பது குறித்து உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கோங்க நடிகை த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷங்களாக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லி பல மொழிகளில் வந்து நடிச்சு வந்து இவங்க வந்து ஒரு டாப் நடிகையா இருக்காங்க அதுல ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் விஜய் செய்கிறது சொல்லி இப்ப தமிழ் சினிமால டாப்ல இருக்க எல்லா நடிகர்கள் கூடயும் நடிச்சுட்டாங்க தெலுங்கு படங்கள்ல வந்து த்ரிஷா அதிகமா நடித்த பொழுது பாத்தீங்கன்னா அங்க நடிகராக இருந்த நடிகர் ராணாவோட வந்து காதல் வலையில வந்து விழுந்திருக்காங்க அது அதிகமா எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷாவுடைய முன்னாள் காதலர் தான் ராணா அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சில பிரச்சனைகளால வந்து ஒரு மனக்கசப்பால வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஒரு கட்டத்துல சோ இந்த நிலையில சமீபத்துலதான் ராணா டகுபதி வந்து பாத்தீங்கன்னா மிஹிகா அப்படின்ற தனது காதலியை வந்து திருமணம் செய்துட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவும் ராணாவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இரவு நேர பாட்டுகள்ல வந்து கலந்து கொள்வாங்களாம் அப்படி கலந்து கொண்ட ஒரு நைட் பாட்டியில வந்து ராணாவும் த்ரிஷாவும் கலந்து கொண்ட நிலையில த்ரிஷாவின் ஒரு கையில வந்து மதுபானம் நிரம்பிய கிளாஸ் ஏந்தியபடி த்ரிஷா இருந்திருக்காங்க அருகில் த்ரிஷாவை அனைத்தபடி ராணா இருக்கும் புகைப்படங்கள் வந்து இப்ப திடீர்னு வந்து அதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புகைப்படத்துல த்ரிஷாவை வந்து இறுக்கி அணைத்து நடிகர் ராணா முத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படங்கள் கூட வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா த்ரிஷா திடீர்னு வந்து இப்ப பேமஸ் ஆயிட்டாங்க கில்லி ரீலீஸ் அப்போ ஃபேமஸ் ஆனதால வந்து திடீர்னு அவங்களுடைய பழைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் புதிய புகைப்படங்கள் மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா த்ரிஷா வந்து அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவே இருக்காங்க அதனால தனது முன்னாள் காதலனோட மறுபடியும் வந்து பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க த்ரிஷா அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கு சோ அதிகமான டூ கே கிட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாது நைன்டி கிட்ஸுக்கு தெரியும் டூ கே வந்து இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது ஸோ அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க அதாவது த்ரிஷா வந்து மறுபடியும் முன்னாள் காதலோட சேர்ந்துட்டாங்க போல இருக்கு ஸோ அதனால இப்படி நைட் பார்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க பட் அது உண்மை இல்லங்க இது வந்து பழைய போட்டோ த்ரிஷா அப்பவே இருந்த மாதிரி இப்போ இருக்கிறனால தான் இது டவுட் வந்துருச்சு நிறைய பேருக்கு இது வேற ஒருவேளை இப்போ புதுசா எடுத்ததோ அப்படின்னு இல்லை த்ரிஷா வந்து இந்த மாதிரி நைட் பார்ட்டி இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால தான் பாத்தீங்கன்னா சினிமாவை விட்டு கொஞ்சம் காலம் விலகி இருந்தாங்க பெருசாக பட வாய்ப்பு இல்லாமல் இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் மறுபடியும் முன்னாடி சினிமாவுக்குள்ள வந்திருக்காங்க சோ த்ரிஷா வந்து இப்ப கிளீனா தான் இருக்காங்க சோ தப்பா நினைச்சுக்கே இதுல எதுவுமே இல்ல சோ த்ரிஷா ராணா காதல் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ராணா வந்து இப்ப திருமணமாகி தன்னுடைய திருமண வாழ்க்கையில பிஸியா இருக்காரு த்ரிஷா வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில பிஸியா இருக்காங்க சோ இத போட்டு குழப்பிக்க வேணாம் தான் இந்த வீடியோ தமிழ்ல சில படங்கள் நடித்தாலும் சில நடிகைகள் வந்து ரசிகர் மனசுல நீங்க பிடிச்சிருவாங்க குறிப்பாக நல்ல கேரக்டர் அமையும் போது அவங்களது நடிப்பும் கேரக்டரும் வந்து ரசிகர்களுக்கு அவங்க மீதான ஒரு ஆழமான பிடிப்பை வந்து ஏற்படுத்திடும் கூட காட்டாமல் ரசிகர்கள் மனசுல வந்து ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருந்தவங்க தான் நடிகை காயத்ரி சங்கர் சோ அப்படி ஹோம்லியா இருந்த ஒரு நடிகை நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்த ஒரு நடிகை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்படியே ஒப்போசிட்டா மாறிட்டாங்களா ஏன் அப்படின்னா இப்ப வந்து பெருசா திரைப்பட வாய்ப்புகள் கிடைப்பதில்லை முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியாலதான் அவங்களுக்கு அதிகமான திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்ததாக சொல்லப்பட்டுச்சு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இவங்களுக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்ததால விஜய் சேதுபதி வந்து இவங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து ஃபீட் பண்றதை நீ அதாவது விஜய் சேதுபதி அதிகமான திரைப்படங்களுக்கு வந்து இவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாரு தான் நடிக்கிற திரைப்படங்களை இவங்க நடிக்க வைப்பாரு அப்படி இருக்கும் பட்சத்துல கடைசியாக விக்ரம் திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க அது கூட விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது இப்படி தொடர்ந்து தன்னுடைய பேர் வந்து டேமேஜ் ஆறுதல வந்து விஜய் சேதுபதி இவங்களுடைய கனெக்ஷனை வந்து துண்டிச்சுட்டாராம் சோ அதனால இவங்களுக்கு வந்து திரைப்பட வாய்ப்பு

அதனால தான் சினிமா வாய்ப்புக்காக ரொம்ப கவர்ச்சியான வீடியோனா சமூக வலைதளத்தில் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நடிகை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சினிமா கேரியரில் இதுவரை காட்டாத கவர்ச்சியாக இருப்பதாக வந்து ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி வந்து அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் நடிக்கிறது கிடைக்குதா அல்லது ஐட்டம் டான்ஸ் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குதா அல்லது கவர்ச்சி நடிகைகள் அப்படி வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் சோ காயத்ரி சங்கர் நல்லா நடிக்க தெரிந்த ஒரு நடிகை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சினிமா வாய்ப்புக்காக இது பற்றி உங்களோடய கருத்துக்கள் அது மட்டும் இல்லாம அவங்க நடித்த திரைப்படங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்றதையும் கீழே கவர் தெரிவிச்சுக்கங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை வித்யா பாலன் இப்ப வந்து பாலிவுட் சினிமாவில பிரபல நடிகைகளில் ஒருவராக வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க சில் ஸ்மிதாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தி பிக்சர்ஸ் படத்தின் மூலமாக அதிகம் பிரபலம் அடைஞ்சாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப வந்து அதிகம் சவாலான கதாபாத்திரங்களை வந்து தேர்வு செய்து நடிச்சிட்டு வராங்க இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஜித்துக்கு ஜோடியாக நேர்கொண்ட பார்வை அப்படின்ற திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இவங்க வந்து ரசிகர்களிடம் கலந்துரையாடினாங்க அப்ப வந்து ஒரு ரசிகர் வந்து நீங்க நடிகர்களுடன் மட்டும் முத்த காட்சியில் நடித்திருக்கீங்களே ஆனா ஹீரோயின்ஸ் கூட அந்த மாதிரியான காட்சியில் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஏடா கூடமான கேள்வி ஒண்ணு வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து அவங்க ஒரு பதில் ஒண்ணு கொடுத்தாங்க அது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான பதிலாக அமைந்திருந்துச்சு என்ன அப்படின்னா முத்தம் என்னங்க முத்தம் கதைக்கு தேவை அப்படின்னா நான் லெஸ்பீனா கூட நடிக்க ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான பதில் ஒண்ணு சொல்லியிருக்காங்க நடிகை வித்யா பாலன் இதை கேட்ட இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சும்மா இருப்பாங்களா சோ கண்டிப்பா வந்து இதை வச்சு ஒரு படம் அதாவது இவங்க இப்படி நடிப்பேன்னு சொன்னதால அதுக்காகவே ஒரு கதையை ரெடி பண்ணி இவங்க வீட்டு வாசல்ல போய் தான் நிக்க போறாங்க சோ பொறுத்தது பார்ப்போம் சோ யாராவது ஒரு டைரக்டர் வந்து இவங்களை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது சோ வித்யா பாலன் நல்ல நடிக்க தெரிந்த ஒரு நடிகை சினிமாவுக்காக எத வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் இவங்க சோ இவங்களுடைய நடிப்புல ஏற்கஜக்க திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதுல வந்து உங்களை ரொம்ப கவர்ந்த திரைப்படம் என்ன அப்படின்றத வந்து கீழே தமசு தெரிவிச்சுக்கோங்க தென்னிந்திய சினிமால முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை தான் கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம் திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான இவங்க அதை தொடர்ந்து சிவகார்த்தியன் விஜய் தனுஷ் விஷால் உள்ளிட்ட பல நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தருந்திரைப்படங்களை வந்து தொடர்ந்து தேர்வு செய்து நடித்திட்டு இருக்காங்க இவங்க இப்ப ரீசெண்டா மாமன்னன் திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிப்பில் வழியான சைரன் திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகர் வருண் தவானுடன் இணைந்து இயக்குனர் அட்லி இயக்கத்துல விஜய் நடிப்பில் வெளியான தெரி படத்தினுடைய ஹிந்தி ரீமேக்ல வந்து சமந்தார் ரோல்ல வந்து இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் கூட பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ரொம்ப பிஸியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் இந்தியா முழுவதும் ஜூன் முதலாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்று வருது சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நிலையில அடுத்ததாக கேரளாவிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதுல வந்து தன்னுடைய ஓட்ட வந்து கீர்த்தி சுரேஷின் தாயாரான மேனகா வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க வந்து வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இவங்க கேரளாவில வந்து பாஜக வரலையே மற்றவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க தாமரை கண்டிப்பா விரியணும் நான் நம்புறேன் கேரளாவில தாமரை கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்பி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் கையில தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் தாயார் சொன்ன இந்த விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி இருக்கு ஏன் அப்படின்னா சவுத் இந்தியால வந்து தாமரை வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் கேரளாவில வந்து கண்டிப்பா சான்ஸே இல்லை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து தாமரைக்கு ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து இளைமுறை காயாக வந்து சொன்னது மட்டும் இல்லாம அவங்க தான் வருவாங்க இந்த முறை அப்படின்னு சொல்லி மக்களை வந்து டைவெர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து அதாவது எலெக்ஷன் டைம்ல வந்து மக்கள் இப்படி டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பு போயிருக்காங்க அதையும் தாண்டி நீங்க எல்லாம் சங்கியா அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலியை வந்து கலாய்த்திட்டு இருக்காங்க ரசிகர்கள் அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணாலே சங்கி அப்படின்ற ஒரு முத்திரையை கொடுத்திருக்காங்க சோ இவங்களுடைய இந்த பதிலால கீர்த்தி சுரேஷுடைய கேரியர் பாதிக்கப்படுமா இல்லையா அப்படின்னு தெரியல பட் இவங்க சொன்ன இந்த விஷயம் குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமச தெரிவிச்சுக்கங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணமா சீரியல் மூலம் பட்டி எங்கும் இயங்கும் பிரபலமானவர் தான் நடிகர் இதை அடுத்து வந்து இவங்க வித் கோமாளி சீசன் த்ரீ நிகழ்ச்சியில வந்து போட்டியாளராக கலந்துகிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்துல வந்து நடிகர் ரோஷினி வந்து ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் வந்து பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாங்க அதுல வந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு அதுல வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை இருக்காங்க இது வந்து சர்ச்சையா மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா லிவிங் டுகெதர் வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு ஜாலியான ஒரு பன்னான வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனா எல்லா வீட்லயும் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அதாவது எல்லாமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடியே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தான் ஒருவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன இந்த விஷயம் இப்ப வந்து ஒரு பேசு பொருள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இவங்களை பின்தொடர்வாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சீரியல் பாக்குற குரூப் தான் பின்தொடர்றது சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் பின்னாடி தான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தப்பான விஷயமா பட்டிருக்கு அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆணும் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி தான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழம்பு இருக்காங்க அப்படின்னு அதனால இவங்களை போட்டு இப்ப அடி அடி அடிச்சிட்டு இருக்காங்க அதை எப்படிங்க நீங்க இப்படி சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சீரியல் நடிச்சுட்டு நீங்க வந்து இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லி இவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து சாதாரணமாக அதாவது இப்ப செட் ஆகாது எனக்கு ஆனாலும் எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து அதான் அவங்களுடைய பர்சனலான விஷயத்தை வந்து அவங்க இப்படி பப்ளிக்கெலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இப்படியாங்க கமெண்ட் பண்ணனும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதாவது ஏங்க இன்னும் பின்னாடியே நிக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுலேயே நிறைய பேர் இவங்க முன்னாடி வந்துவிட்டா சீரியலை யாருங்க பார்க்கறது அப்படின்னு

சின்னத்திரை சீரியல் நடிகையாக கன்னட மொழியில் அறிமுகமாகி தமிழ்ல திரிவம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல் மூலமாக பிரபலமான நடிகை தான் நடிகர் ரக்ஷிதா மகாலட்சுமி அதன் பின்பு வந்து சரவணன் மீனாட்சி சீரியலில் முக்கிய ரோல்ல நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில மிகவும் பிரபலம் அடைந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு நடிகர் தினேஷை வந்து காதலித்து திருமணம் செய்துட்டாங்க இவங்க திருமணமாகி எட்டு வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க பிறகு பாத்தீங்கன்னா ரக்ஷிதா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அதுல வந்து தினேஷ் மீது நிறைய புகார்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கு பிறகு நடிகர் தினேஷும் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக இவங்க ரெண்டு பேர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனிச்சு அதுலயும் தன் கணவரோட சேர்வது அப்படின்றது வந்து நடக்காத ஒரு விஷயம் அதை வந்து கனவு காணாதீங்க அப்படின்னு வந்து ரக்ஷிதா வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதனால வந்து இப்ப அவங்க வந்து அதுல இருந்து விலகி வந்து இப்ப சினிமால வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா கூட டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அவங்களோட பேர்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ற திரைப்படத்துக்காக அவங்களுடைய ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதி உயர் கவர்ச்சி அதாவது இதுவரைக்கும் அவங்க காட்டாத கவர்ச்சி வந்து அதுல காட்டியிருந்தாங்க அது மூலமா வந்து இப்ப ரீசென்ட் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய ஆயுதம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அதன் மூலமாக ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ரசிகர்கள் அவங்கள்ட்ட வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து பக்காவாக புரிஞ்சுட்டு இப்போ ஸ்கெட்சு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தன் வேலையில் வந்து பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர் ரக்ஷிதா வந்து இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களையும் தன்னை பற்றியும் தன்னுடைய தனிமை பற்றிய விஷயங்களையும் பற்றி அடிக்கடி ஏதாவது பகிர்ந்துட்டு இருப்பாங்க தற்போது வந்து முப்பத்தி மூன்று வயது எட்டு நடிகர் ரக்ஷிதா புது வீடு ஒன்று வாங்கியிருக்காங்களா அந்த ஒரு வீடியோ கூட சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்து இருந்திருந்தாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ப்ராப்ளம் சிவின் கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டோ நேம் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் தப்பான மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய அந்த பொசிஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து பெருசா அவ்வளவு கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு சோ ரக்ஷிதா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துட்டு இப்ப வந்து சினிமா வாழ்க்கையில வந்து நுழைந்திருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இதுல வந்து அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு அவங்க வந்து இப்ப சூஸ் பண்ணிருக்க விஷயம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது அவங்க கிட்ட இருந்து ரசிகர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதை வந்து குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க கருத்துக்கள் ரக்ஷிதா மகாலட்சுமி ஹோம்ல இருந்து கிளாமருக்கு மாத்தல் கருத்துக்களை வந்து கீழே கமச தெரிவிச்சுக்கங்க சங்கர் இயக்கத்துல வெளிவந்த பாஷ் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில அறிமுகமானவர் தான் நடிகர் சித்தார் சாக்லேட் பயாக வளம் வந்த இவருக்கு தனி பெண் ரசர் கூட்டமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சினிமால நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பல்வேறு நடிகைகள் மற்றும் பிரபலங்கள் வந்து பேட்டிகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகை காயத்ரி ரேமா அப்படின்றவங்க வந்து அவங்க அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலே எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில நடக்கிற அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட வந்து மக்கள் மத்தியில கொடுக்க ஆரம்பிச்சு அதாவது இவங்க மேல அதாவது இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இதே தான் கதைக்கிறாங்க இவங்க வந்து வந்து இருக்கணும்

கூட நடிக்கும் வாய்ப்பை பெறதுக்காண்டி நான் எந்த எக்ஸ்டும் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஆனிச்சு சோ அதை பத்தி நிறைய பேர் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சாங்க அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கேக்குறவங்கள பத்தி தப்பாலாம் எல்லாம் நீங்க நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதாவது ஒரு நடிகர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்றீங்களே இது சரியா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த மழுப்புற மாதிரி அதே சேனல்ல வந்து வேற ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ நடிகை ரேமா சித்தார்த்த் குறித்து இப்படி பேசுறது சரியா தவறா அதான் சித்தார்த் இதை பத்தி கண்டுக்கல இருந்தாலும்